கிரணங்கள் இல்லாத கதிரவனைப் போல, தென்றல் இல்லாத நறுமணத்தைப் போல, பிரதம மந்திரி இல்லாத ராஜாவின் அரசு முழுமையாக இருக்காது. மராட்டிய சாம்ராஜ்யத்தின் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் ஒரு சிறந்த பிரதம மந்திரி ஆவர். இந்த பதவிக்கு வருவதற்கு அவருக்கு நிகரான தகுதி உள்ளவர் யார்? யாரேனும் இருந்தால் முன்வரவும். பேஷ்வா பதவி உண்மையில் எனக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் சத்ரபதி. அது எனக்கும் பெருமைதான் ஸ்ரீபத் ராவ். இந்த அரசவை பந்த் பிரதிநிதியின் கருத்தை ஏற்கிறதா? மன்னா, இந்த அவையில் ஒரே ஒரு வீரனுக்கு மட்டும்தான் இந்த சாம்ராஜ்யத்தின் மரியாதையையும் பேஷ்வா பதவியையும் பெற தகுதி இருக்கிறது. அவர்தான் பாஜிராவ். சத்ரபதி மன்னிக்க வேண்டும், இவர் சொன்னது இந்த அரசவையை சிரிப்புக்குள்ளாக்கிவிடும். சிரிப்புக்குள்ளாக்குமா பந்த் பிரதிநிதி? இங்கு நீங்கள் தானே சிரிக்கிறீர்கள். தனது தகுதியை நிரூபிக்கும் உரிமை எல்லோருக்கும் உண்டு. மகன் தந்தையின் தலைப்பாகையை அணிந்து கொண்டால் அவரது அறிவாற்றல் அவனுக்கு வந்துவிடுமா என்ன? சந்தன மரம் நறுமணம் வீசுவதற்கும் கூட சற்று கால அவகாசம் தேவைப்படும். முள் சிறிதானாலும் அதுவும் காயத்தை ஏற்படுத்தும். அப்படித்தானே? சிறுத்தையின் வேகத்தையும் பருந்தின் பார்வையையும் பாஜிராவின் வாளின் கூர்மையையும் சந்தேகிக்காதீர்கள். அது நொடியில் உங்களை வீழ்த்திவிடும். நான் பாஜிராவ் பல்லாட், காலம் சென்ற பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத்தின் புத்திரன். இந்த பேஷ்வா பதவிக்கு தகுதி உள்ளவன் என்று கருதுகிறேன். இதற்காக எந்தவித பரீட்சைக்கும் தயாராக உள்ளேன். பரீட்சை நிச்சயமாக நடக்கும் பாஜிராவ். ஆனால் அதற்கான முடிவை பந்த் பிரதிநிதி எடுப்பார். அதோ அங்கே ஒரு மயிலிறகு மண் குவியல் மீது வைக்கப்பட்டுள்ளது. அதை உன் வாளால் அல்ல, அம்பால் இரண்டு துண்டுகளாக உடைக்க வேண்டும் பாஜிராவ். உன் அஸ்திரத்தின் பயன்பாட்டினால் உன் சாஸ்திர அறிவு வெளிப்பட வேண்டும். சிறுத்தையின் வேகமும் பருந்தின் பார்வையும் இப்போது தெரிந்துவிடும். மன்னரே, மயிலிறகு இரண்டு துண்டாக்கப்பட வேண்டும் என்பது பரீட்சை. இந்த அவையே பார்க்கிறது. மயில் இறகோ இன்னமும் அப்படியே இருக்கிறது. ஆனால் முன்பை விட அளவில் சிறிதாய் இருக்கிறது. மண்ணை தோண்டுங்கள், பாதி துண்டு அதற்குள் இருக்கும். இதுதான் என் அஸ்திரத்தின் முகவரி. என் சாஸ்திர அறிவை கேளுங்கள். மண் பாரதத்தினுடையது, மயிலிறகுதான் முகலாய பேரரசு என்ற மரம். அதன் வேறிருக்கும் இடம் தில்லி. அதை வெட்டிய அம்பு மராட்டிய பேரரசனுடையது. வேரை துண்டித்தால் போதும், மிகப்பெரிய மரத்தையே வீழ்த்திவிடலாம். உன் சிந்தனையைக் கண்டு மெச்சினேன் பேஷ்வா.